டாக்டர் சாமியல் யானே உள்ளே இருக்காரு. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, யாரை பார்க்கணும்? அந்த பேஷண்ட்டுக்கு என்னாச்சு? நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேரு லாரன் மாசி. சாமியல் லியான் டாக்டர் ஒருத்தர் இங்க வர்க் பண்றாரு, அவரை பார்க்க வந்திருக்கேன். நான் தான் சாமியல் லியான். ஹலோ. இவங்க அசோசியேட் சுசானா கேப்ரியல். அந்த பேஷண்ட் நெக்ரோட்டிக் பேரலிசிஸ் அட்டாக் ஆகி ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டிருக்காரு. குணப்படுத்துறது கஷ்டம் தான். சாரி டாக்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. நீங்க தானே மெர்சி? I'm Valentine. Hi. Glad to meet you. நீங்க செலவஸ் தீவுக்கு போறதுக்கு பைலட் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த தீவை பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி தீவுக்கு போறது ஒன்றும் புதுசு இல்லை. அந்த இடத்த பத்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரெண்டாவது உலக போர் முடிஞ்சதுல இருந்து அந்த இடத்துல இதுவரைக்கும் எந்த ஃபிளைட்மே லேண்ட் ஆகலையா, அதான் யோசிக்கிறேன். வேற எந்த வழியில போகணும்னு சொல்றீங்க? பை போட். நீங்க எங்களை கடல் வழியா கூட்டிட்டு போனாலே பெட்டரா இருக்கும். உங்களுக்கு பயம் இல்லைனா ஃபிளைட்லயே போலாம். பயமா? நோ. இப்படியெல்லாம் கேட்டீங்களே, இன்சல்ட் பண்ணக்கூடாது. என்ன காரணத்துக்காக அந்த தீவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சொல்றேன். அந்த தீவுல இருந்து டோபாயின் ஒருத்தன் வந்திருக்கான். அங்க இருக்கிறவங்கள ஏதோ ஒரு வித நோயால செத்து போயிட்டு இருக்கிறதா சொல்றான். யார் இது? இவன் தான். இங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் டீம் அந்த தீவு கூட்டிகிட்டு போய் அங்க இருக்கிற மக்கள் என்ன காரணத்தினால செத்து போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது தடுக்க நாம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றீங்க? அந்த பூச்சிக்கடியை கண்டுபிடிச்சு குணப்படுத்தணும். பூச்சிக்கடியா? ஆமா மெர்சி. ஒரு வகை சிலந்தின்னு நினைக்கிறேன், ஆனா என்ன வகை பூச்சின்னு அங்க இருக்கிறவங்களாலேயே சொல்ல முடியல. எங்க கிளம்பிட்டீங்க? நாளைக்கு கரெக்டா 8 மணிக்கு எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க, அங்கிருந்து கிளம்புறோம். வெரி குட். மரத்துல ஏற சிலந்திய பாத்துருக்கேன். இது என்ன உரத்துல விழுந்த சிலந்தியா? இவ்வளவு பெரிய டாக்டர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இந்த சிலந்தி பூச்சியை பார்த்தியா, எவ்வளவு பெருசா இருக்கு. பூச்சினாலே விஷம் இருக்கத்தானே செய்யும். அதெல்லாம் பார்த்தா ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த மாதிரியான பூச்சிகள்ல இருந்துதான் நெக்ரோட்டிக் ஃபேக்டர் நியூரோடாக்சின்ங்கிற மருந்தை தயார் பண்றாங்க. அந்த மருந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தினமும் போட்டுக்கிட்ட எந்த விதமான நோயும் வராது. அது மட்டும் இல்ல, இத பத்தி இன்னும் பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஓகே, லெக்சர் கொடுத்தது போதும், முதல்ல அதை கீழே போட்டுட்டு வாங்க. இத படி, விஷப்பூச்சிகளை பத்தி இதுல எழுதியிருக்கு. ஹென்றி கேப்ரி, நீயே வச்சுக்க. எனக்கு சிலந்தியே பிடிக்காது. நீ மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாருமே தான் சிலந்தியை வெறுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒருவேளை அது கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயத்துல தான் பாக்குறோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. உனக்கு சிலந்தினா ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. இதுங்க நம்மளை விட எவ்வளவோ தேவையில்லை. தங்கறதுக்கு இடம், சாப்பிடறதுக்கு உணவை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. ஹாய் மாஸ்டர். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் கேப்ரியை மீட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. மீட் பண்ணிட்டேன். அவர் ஏதாவது ஒரு பூச்சியை கையில வச்சுக்கிட்டு பாரு. இது கொஞ்சம் பாருங்க, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டு. சாரி டாக்டர், சலந்தி உங்க கூட எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி வேணும். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்க. தயவு செஞ்சு அதை கீழே போடுங்க. சரி, இதுக்குதான் எட்டு கால் இருக்க, எப்படியாவது வரட்டும். ஏன் டாக்டர், அந்த பேஷண்ட் எப்படி இருக்காரு? அவர் இன்னைக்கு காலையில மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரோட உயிரை காப்பாத்த முடியல. இந்தாங்க. நான் கூட நானே உங்களுக்கு நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஹலோ எவ்ரிவன். அப்புறம் சைடே வரல டாக்டர். ஹாய் மிஸ். ஹாய். இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட வராங்க. பர்த் ப்ராப்ளி ரைஸ். ஹலோ. ஹலோ. எங்க இருக்கு ஃளைட்? அது அங்க ரெடியா இருக்கு. ஓ, அது ரெடியா இருக்கு. நாம தான் ரெடி ஆகணுமா? ஆமா, நாம அங்க ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்காக தான போயிட்டு இருக்கோம். எதுக்காக ஜீப் ஃபுல்லா இவ்ளோ வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எதுக்கா? இங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு. நான் இதுவரைக்கும் எத்தனையோ விதமான பூச்சிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதிகமான விஷத்தன்மை உள்ளவே இந்த சிலந்தி பூச்சிகள் தான். அதனுடைய விஷத்தன்மைக்கு ஈடா வேற எந்த பூச்சியையும் சொல்ல முடியாது. அந்த சிலந்திகளே பார்த்து பயப்படக்கூடிய விஷத்தன்மை உள்ளது எதுன்னா மனுஷன் தான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே குறுக்க எழுந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுது. இதுல எவ்வளவு விஷத்தன்மை விஷமத்தன்மை இருக்குங்கிறது நீங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. பிரச்சனை ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நிறைய தடவை ஃபிளைட்ல பறந்திருக்கேன். எங்க அப்பா ஒரு ஏர் கமாண்டர், ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்ணவரு. அவர் போகும்போது நானும் அவர் கூட ஃபிளைட்ல போயிருக்கேன். நீங்க எப்ப கமாண்டர் ஆக போறீங்க? நான் ஒரு குழந்தை. குழந்தைதான் இந்த மாதிரி வானத்துல பறக்குதா? இந்த மாதிரி ஏறா கூடமா ஏதாவது கேப்பீங்கன்னா கூடவே ரெண்டு கமாண்டர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களே இந்த மாதிரி பைலட்டா மாதிரி எப்ப ஹெலிகாப்டர் ஓட்ட போறீங்க? நம்பி என் கையில ஒப்படைச்சாங்கன்னா ஹெலிகாப்டர் என்ன, பேசஞ்சர்ஸ் இருக்கிற ஃபிளைட்டே நான் ஓட்டுவேன். அப்போ உங்க ஃபிளைட்ல வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வரணும். நீங்க ரொம்ப நல்லா ஃபிளைட் ஓடுவீங்கிறதுக்காக அடுத்தவங்கள ஒரு ஐடியா மட்டும் தட்டி பேசாதீங்க. நான் இத்தனை மாசமா ஹெலிகாப்டர் ஓட்ட கத்துக்கப்பட்ட கஷ்டம் என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். என்ன பார்த்து கேவலமா சொல்றீங்க? ஆமா, ஏன் ரிசைன் பண்ணீங்க? எனக்கு அங்க வேலை செய்ய சுத்தமா பிடிக்கல, அதான் ரிசைன் பண்ணிட்டேன். என்ன பிடிக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம டீம்ல வந்திருக்கிற 10 பேர்ல ஒருத்தர். மத்தபடி நான் உங்களை என்னோட எந்த விதத்திலையும் சேர்த்துக்கல. ஓகே, என்ன என் மனசுல பட்டத அப்படியே மறைக்காம சொன்னேன். என் மனசு கூட இப்ப பின்னால போய் உட்கார சொல்லுது. இத இங்க வந்து ஜொல்லு விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ, பிராக்கெட் போட்டு பார்த்தாரு, ஒண்ணும் சரியா வரல வந்துட்டாரு. ஆமா இல்ல, ஏறக்குறைய நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம ஃபிளைட் லேண்ட் பண்றதுக்கு இன்னும் சரியான இடம் அமையல. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
கையாளியா? எப்படியாவது நம்ம பிளைட்டை சேஃபா கீழே இறக்கி ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எப்படியோ லேண்ட் ஆயிட்டோம், தப்பிச்சிட்டோம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேர் பேசுறேன், கேக்குதா? ஓவர். ஹலோ, நான் பேர் பேசுறேன், கேக்குதா? ஓவர். ஹலோ ஹலோ, நான் பேர் பேசுறேன், கேக்குதா? ஓவர். மெர்சி, இன்ஜின் ரெடி ஆயிடுச்சா? இன்ஜின்ல ப்ராப்ளம் இருந்தா தானே ரெடி ஆகிறதுக்கு. அப்புறம் எப்படி பவர் ஃபெயிலியர் ஆச்சு தெரியல. ஆனா ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகாம யாரும் இங்க இருந்து போக முடியாது. அது எல்லாருக்கும் தெரியுமே. வேற ரொம்ப நேரமா வயர்லெஸ் லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க ஏதோ சேட்டலைட் போன் ஃபெயிலியர் ஆயிருக்கு போல இருக்கு, அதான் லைன் கிடைக்கல. நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கு. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் தப்பிச்சோம். கடவுள் புண்ணியத்துல தப்பிக்கல, ஏன் புண்ணியத்துல தப்பிச்சேன்னு சொல்லுங்க. மிஸ் மெர்சி, உங்க தற்பெருமையை கொஞ்சம் அடக்கி பேசினா நல்லா இருக்கும். ஃப்ளைட் ஓட்ட தெரியாம நீங்க பண்ண சின்ன தப்பால தான் நாம இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி விடுங்க. மிஸ்டர் வேலண்டைன், இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன மீட்டிங் போட்டாலும். ஏன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் டிசைட் பண்ணல. ஓகே. கேப்ரி, கேப்ரி நீ பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. எங்கன்னு போய் தேடு. ஓகே. எங்க போனாலும் பாத்துப்போ. இந்த தீவுல நிறைய பூச்சிங்க இருக்கு, எல்லாமே விஷ பூச்சிங்க. அப்படியா? ஆமா. எந்த பூச்சி என்ன எதுவும் செய்யாது, என்ன பார்த்தாலே பயந்து ஓடும். பார்க்க பசுமையா இருக்கீங்க, பூச்சி பூந்துற போது பார்த்து. எப்படியோ போ. எந்த பூச்சியும் காணுமே. என்ன பண்றீங்க?
ஒண்ணு இல்ல, இப்ப வந்துடும். கேப்ரி, ஏதோ பூச்சி ஒண்ண மாதிரி இருந்துச்சுல, அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள சுட்டிய. சரி வா போலாம், எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்க, என்ன விடு. அந்த வேலையில அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வா. நான் என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் சீக்கிரம். ஒண்ணுமே இல்ல, அதுக்கு 9 புல்லட். ஜாக்கிரதை. ஆ தெரியும். என்ன எல்லாரும் உட்காந்து அரட்ட அடிச்சுட்டு இருக்கீங்களா? வேர் ஒயர்லெஸ் செக் பண்ணிட்டான், கூடிய சீக்கிரமா சேட்டலைட் லிங்க் அடிச்சு நினைக்கிறேன். மர்சி ரிப்பேர் ஆன இன்ஜின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பை லக் அது ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாம எல்லாருமே அதே பிளேன்ல திரும்பி போயிடலாம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா பெட்டரா இருக்கும். ஆனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? எது என்ன உங்களுக்கு ஏமேல நம்பிக்கை வரலையா? இல்ல, நான் உங்களை தப்பா சொல்லல. முதல்ல இங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். முதல் வேலையை அதைத்தான் செய்ய போறோம். அதுக்கப்புறம் தான் நாம இங்க இருந்து கிளம்புறதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணல. மிஸ்டர் வேலண்டைன் இந்த டீமுக்கு பொறுப்பேற்று நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் அதை நான் தான் எடுப்பேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவுக்கெல்லாம் நாங்கள் கட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். நாம நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. பேர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. ரேஸ், நீ உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகே? எஸ் சார். அதுல லிக்விட் நைட்ரஜன் இருக்கு மிஸ்டர் ரேஸ். இப்போ அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாது. நேரம் போக போக அந்த நைட்ரஜன் உங்க தொண்டையில பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சி அடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பலூன் மாதிரி வீங்கி வெடிச்சு செதறிடுவீங்க. ஏய், இது உனக்கு எங்க கிடைச்சது? உனக்கு இது யார் கொடுத்தாங்க? சாஷா, சாஷா ஊக்கு எங்க காட்டுக்குள்ளயா? சாஷா ஊக்கு. மர்சி, என்ன இது? ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கு. இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்கேயும் தனியா போ. என்ன பத்தி கவலைப்படாத, என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். ஓகே. ஆமா, மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? சரி, காலையில பாக்கலாம். குட் நைட். ஹலோ ஹலோ, நான் பேர் பேசுறேன், கேக்குதா? ஹலோ, நான் பேர் பேசுறேன், கேக்குதா? ஓவர். என்ன பேர்? நான் பேர் பேசுறேன். லிங்கர்ஸ் சார். இல்ல சார். ஹலோ, நான் பேர் பேசுறேன், கேக்குதா? ப்ளீஸ் கம் இன், ஓவர். ஹலோ, என்ன மர்சி, நைட் டைம் என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொன்னேன், மாட்டேன்னு சொல்லிட்ட. எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இல்லையா? அதை விடு, சுசானா டாக்டருக்கு என்ன வேணும்? முதல்ல டாக்டர் கிட்ட அசிஸ்டண்டாக தான் சேர்ந்தா, இப்போ அவருக்கு எல்லாமே அவ தான். அவ தான் எல்லாமேனா புரியலையே. ரெண்டு பேரும் என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரேஸில் இருக்க யூனிவர்சிட்டியில் 3 வருஷமாக படிச்சுட்டு இருந்தேன். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கும் டாக்டர் லியோனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். படிப்பை முடிச்சுட்டு எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துருந்தாரு. நானும் அப்போவே வந்தவர்கிட்ட சேர்ந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு மருத்துவத்தை பற்றி தெரியும். நீ பரவாயில்ல, எனக்கு ஃப்ளைட் ஓட்ட மட்டும்தான் தெரியும். அது கூட சரியாக தெரியலையே. வேற என்ன தெரியும்? ஆ, வாய் குருசியாக ஏதோ கொஞ்சம் சமைக்கவும் தெரியும். வந்த இடத்துல அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் நடக்கவும் தெரியும். ஓ, என்ன திட்டிட்டு போயிடலா? ஓகே, எல்லாரும் போலாம், சீக்கிரம் வாங்க, கம் ஆன்.
என்ன இளவுட. ஏய் ரே, என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு தெரியல. தள்ளிப்போ தள்ளிப்போ. ரேஸ், என்னாச்சு? ஏதோ பூச்சி மேல வந்துருச்சு. பூச்சி விழுந்ததா? வெயிட், அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. எடுக்க தெரியாம எடுத்தீங்கன்னா அந்த பூச்சி உடம்புக்குள்ள போயிடும், அப்புறம் ரத்தம் எல்லாம் விஷமாயிடும். டாக்டர், முதல்ல இந்த பூச்சி எடுங்க. சீக்கிரம் விஷமுறிவு மருந்து கொடுங்க. கேப்ரியம் வைத்து பாரு. அது பெரிய பூச்சியா இருக்கும் போல் இருக்கேன். டாக்டர், நான் சொன்ன மாதிரி உள்ள போயிடுச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்ன சுட்டு கொன்னுடுவேன். டாக்டர், முதல்ல இதை எடுங்க. அவசரப்படாத, சொன்ன கேளு. ஈஸி மேல், உனக்கு ஒண்ணும் இல்ல, கோபப்படாத. துப்பாக்கியா போடு. சொன்ன கேளு, துப்பாக்கி உள்ள போடு. உனக்கு ஒண்ணும் ஆகாது, துப்பாக்கி உள்ள போடு. சொன்ன கேளு. மருந்து போட்டா சரியாயிடும். கூல்டவுன், கூல்டவுன். அவர் அங்க உட்காருவீங்க, வாங்க. நல்ல ஆளியா. சுசன், எதுக்கு அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க. எனக்கு அந்த பூச்சியோட சாம்பிள் வேணும். கடவுளே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஹீட் தான் ஒத்துக்கல. ஓகே, ஹலோ ஃபியூ, எதுக்கு கொஞ்சம் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. மெர்சி. பே, எல்லாருக்கும் ஃபுட்டை ரெடி பண்ணு. எஸ் சார். சுசனா, தண்ணியை பார்த்து யூஸ் பண்ணு. ஏன், தண்ணியில் என்ன இருக்கு? தண்ணியில் கூட அந்த விஷப்பூச்சி இருந்தாலும் இருக்கலாம். மர்சிங், மர்சிங், மர்சிங். ஓ ஓ, உன்ன தனியா எங்கேயும் வராதுன்னு சொல்லிருக்கல, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம். உன் அட்வைஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்ல. நான் இந்த மாதிரி எத்தனையோ தடவை காட்டுக்குள்ள தனியா வந்திருக்கேன். உன்னை யாராவது இங்க கூப்பிட்டாங்களா? என்னச்சு? நானே வந்துக்கிறேன். ஓகே, என்னால முடியல. முதலே சொன்னல. என்னது? என்ன? ஒரு பசபசையா இருக்கு. இந்த இந்த குளிய முழுக்க அப்படிதான் இருக்கு. சோப் போட்டு கையை கழுவணும். ஏதோ என் கால பிடிச்சி இருக்குது. சீக்கிரம் சீக்கிரமா என்ன மேல தூக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். கொட்டிக்குச்சு. ஓகே, என்ன பண்றது? கொடுத்து வைக்கல. சரியான கரடி. இனிமே இந்த ஷர்ட் வேஸ்ட். ஓ, ஷூ உள்ள மாட்டிக்கிச்சா? ஆமா. இல்ல, வேணா விட்டுருங்க. ஒரு ஷூட எப்படி நடந்து வருவா? எங்க அது? என்னது இப்படி கடிச்சு வச்சிருக்கு?
என்னாச்சு என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் அசைய பாருங்க. என்னாச்சு? எல்லாரும் கொஞ்சம் பிடிங்க, கொஞ்சம் பொறுமையா பொறுமையா. டாக்டர் சீக்கிரம் உனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லதான இருந்த திடீர்னு இப்ப என்னாச்சு? பூச்சி உடம்புக்குள்ள போயிடுச்சு, அதை எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது முடியவே முடியாது, உள்ள போனா போனதுதான். டாக்டர் அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, ஆக வேண்டியதை பாருங்க. இவனுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. இப்ப நான் எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அவன் உடம்பு அதை ஏத்துக்காத. அப்படி அவன் கேட்கிறான்ன்றதுக்காக ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா அது அவன் உயிருக்கே ஆபத்தா வந்து முடியல. அதனால ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டா? விட்டுலாம். அதுக்குள்ள அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் விஷம் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். என்னதான் செய்ய சொல்றீங்க? வேற ஏதாவது வழி இருந்தா அதை சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு கேப்ரி, இந்த பூச்சியை பத்தி நீ ரிசர்ச் பண்ணிருக்கேன், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது வந்து இந்த விஷப்பூச்சியோட தன்மையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் அதை பத்தி இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல கேப்ரி. ஒருத்த இங்க வழியில துடிச்சிட்டு இருக்கான், என்ன பேசிட்டு போற பாத்தீங்களா? அவனை இங்க கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட். ரிலாக்ஸ், தைரியம் வர. ரேஸ்க்கு எப்படியும் குணமாயிடும், யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்த தடவை இந்த கேப்ரி ஹெல்ப் பண்ணுவான் தான் கூட்டிட்டு வந்தோம். இப்ப அவனே நமக்கு தொல்லை ஆயிட்டான். சரி அதை விடுங்க. ஏன் தனியா வந்துட்ட? அங்கிருந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நிஜமாவே உனக்கு அந்த பூச்சியை பத்தி ஒன்னும் தெரியாதா? ஒண்ணு மட்டும் தெரியும், அந்த விஷப்பூச்சியால ஏதோ நடக்க போகுது. அது எனக்கும் தெரியும். அந்த பூச்சியை பத்தி உன் புக்ல படிச்சேன். நீ சொல்லனாலும் உன் புக் அதை சொல்லிடுச்சு. சேஃபா இருக்க இதை ஸ்ப்ரே பண்றேன். முகத்தை முடிக்க. நீ வேணும்னே அத்தனை பேர் முன்னாடியும் அப்படி பேசிட்டு போலேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா மனசை புண்படுத்துற மாதிரி அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. நான் கூட உன்னை திட்டேன்ல, தப்பா எடுத்துக்காத. நமக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. வா. ஒருவேளை இதுக்குள்ள விஷப்பூச்சி இருந்திருக்குமோ? பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய ஓட்டை. இது பரவாயில்ல, இதை விட இன்னும் பெருசு பெருசெல்லாம் கூட இருக்கு. இந்த விஷப்பூச்சிங்க உள்ளுக்குள்ளேயே பெருசா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வரும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னது? ஜாப்பனீஸ் படைங்க இந்த தீவுக்கு வந்தாங்க, இங்கேயே தங்கியிருந்தாங்க. அவங்க போருக்கு முன்னாடி இங்க குகைங்களை தோண்டினாங்க. அந்த மாதிரி தோண்டின குகையில இதுவும் ஒரு குகையா இருக்கும். இவர் சொல்ற மாதிரி கூட ஒரு வேளை நடந்திருக்கலாம். எது எப்படியோ என் ஷூ கிழிஞ்சு போச்சு. இப்ப இதான் முக்கியம். Thank you.
இது என்ன கேட்டி? குகைக்குள்ளதான் இந்த பூச்சி எல்லாம் இருக்கும். இது ஒரு வகை விஷப்பூச்சி. ரெண்டு இனம் கலந்த மாதிரி இருக்கு. ஏதோ புது இனம். புது இனமா? டாக்டர் வாங்க போலாம். யாரையும் காணோம். இங்க ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு. போன நாத்தம் அடிக்குது. பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அவ்வளவு ஏன்? அந்த சிலந்திகளுக்கே கூட இந்த விஷத்தினால மிகப்பெரிய ஆபத்து வரும். இது என்னன்னு செக் பண்ணலாம். இது பாருங்க டாக்டர், இதுவும் ஒரு வகையான விஷ சிலந்தி தான். இதோட எச்சில் மனுஷன் மேல பட்டா ரொம்ப ஆபத்தாயிடும். இது என்ன பெரிய சைஸ் எறும்பு மாதிரி இருக்கு? அந்த மாதிரி சீப்பா நினைக்காதீங்க டாக்டர். அது உருவத்துல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா அதோட எச்சில் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுங்கிறது நமக்கு யார் மேலேயாவது பட்டாதான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வகையான சிலந்தி கூட ஏதோ ரெண்டு இனம் கலந்ததுனாலதான் பிறந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு நினைக்கிறேன். என்னன்னு பாரு. சரி டாக்டர். இந்த பேஷண்ட கவனிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா டாக்டர்? இப்ப நீ தான் டிஃபிகல்ட்டா இருக்க. இதுக்கு மேல நீ எந்த சஜஷனும் தயவு செஞ்சு கொடுக்காத. நாம இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இங்க எந்த பேஷண்டும் இல்ல. சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒரு நல்ல பிளான் போடு. எப்படியாவது இங்க போயாகணும். உங்க பிரச்சனை ஓயாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. கேக்குறியா? முதல்ல உன்னோட கோவத்தை விடு. என்ன? ஓகே, கோவத்தை விட்டாதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும். புரிஞ்சுதா? சண்டை போடுறத விட்டுட்டு நடக்க வேண்டியதை யோசி. சாரி. நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. இது இது என்ன துணின்னு கொஞ்சம் பாருங்க. இது இங்க இருக்கிறவங்க தலையில கட்டிக்கிறதாச்சே. இல்ல வேலண்டைன், இந்த துணி எங்க அண்ணனோடது. அப்படின்னா உங்க அண்ணன்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். Oh!
Thank you.
யாருக்கு ஒண்ணாகலையே இல்ல மெர்சி என்னாச்சு என் பிரதர் செல்லி நேவியில பைலட்டா இருந்தாரு அவர் உளவுத்துறையில இருந்தாரு ஒரு நாள் திடீர்னு அவரு விமானத்தோட காணாம போயிட்டாரு நேவி சம்பந்தப்பட்டவங்க எங்க அண்ணனை தேடினாங்க ஆனா கிடைக்கல எங்க அண்ணன் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல அந்த விமானம் இந்த தேவு கிட்ட வரும்போது தான் ரேடர் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சான் அவரை தேடுறதுக்காக தான் உங்க டீமோட வந்தேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் கிடைச்சிருவாரு வெட்டுப்பட்டு விழுந்த துண்டே இவ்வளவு பெருசா இருக்கு அந்த பூச்சி முழுசா இருந்தா இவ்வளவு பெருசா இருக்கும் பூச்சியில இவ்வளவு பெருசுலா இருக்கா ஆமா இது ரொம்ப வித்தியாசமான பூச்சியா இருக்கு இந்த ஒரே ஒரு துண்டு செதில் மற்ற உயிரினங்கள் மேல பட்டாலும் போதும் உடம்பு பூரா விஷம் பரவிடும் அவ்வளவு ஆபத்தானதா பாதி வளர்ந்த நிலைமையிலேயே இது இவ்வளவு ஆபத்தானதா இருக்கு முழுசா வளர்ந்ததுன்னா மனித இனத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிடும் டாக்டர் லியான் நம்ம கூடவே எதையும் கொண்டு போகலாம் ஓகே முதல்ல நாம எங்கிருந்து போறோமான் பாருங்க எதுலையுமே நம்பிக்கையும் தைரியமும் இருந்தாதான் ஆரம்பிச்ச வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் முடியாது நினைச்சா முடியாது ஏற்கனவே நம்ம ஆளுங்களை ஒருத்தர் செத்துட்டான் இப்ப இன்னொருத்தர் செத்துட்டு இருக்கான் இப்படி இருக்கும்போது என்னால எப்படி நம்பிக்கையோட செயல்பட முடியும் என்னால முடியாது இங்க பாருங்க நாளைக்கு நாம எல்லாரும் இங்கிருந்து கிளம்புறோம் I'm sorry, நீங்க கூப்பிட்ட உடனே என்னால வர முடியாது நான் ஏன் முடிவு தான் சொன்னேன் வர்றதும் வராததும் அவங்க உங்களோட விருப்பம் என் கூட வர்ற விருப்பப்படுறவங்க உடனே அவங்க உங்க திங்ஸ் பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புற வழியை பாருங்க சீக்கிரம் டாக்டர் சொல்லுங்க இனிமே இங்க இருக்கிறது நல்லது இல்லை கேப்ரி ஃபிளைட்டை நம்பிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது வேற வழியை தான் கண்டுபிடிச்சாகணும் நான் உங்க கூட வரல நான் உன்னை தனியா விட மாட்டேன் நான் எங்க அண்ணனை கண்டுபிடிச்சாகணும் ஆர்மியோட வந்து தேடிக்கலாம் இப்போ வா முடியாது யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க எப்படியோ போங்க இங்க இருந்து போறதுக்கு வழியை தெரிஞ்சிட்டு சீக்கிரம் வா எஸ் சார் பர் ஜாக்கிரத பார்த்து போயிட்டு வா கவலைப்படாதீங்க மெர்சி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அண்ணனை தேடலாம் கவலைப்படாத உங்க அண்ணன் இங்கதான் இருப்பாரு முதல்ல நம்ம ஆளுங்களை காப்பாத்துவோம் அதுக்கப்புறம் இங்க திரும்பி வரலாம் பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கேப்டர் எங்க போய் தொலைச்சான்
பார்த்து போங்க, அங்கங்க ஒரே பள்ளமா இருக்கு. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஓ போடு அவோ போடு அப்படி போடு. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஓ போடு. உனக்கு பாட்டு புரியலனால தலைய மட்டும் நல்லா ஆடுறது. வேற பத்தி கவலைப்படாதீங்க, நாம போய்கிட்டே இருப்போம். வாங்க கம் ஆன். மை காட், நிச்சயமா இதான் நான் எதிர்பார்த்தது. இந்த பூச்சி ஏதோ ரெண்டு வகையான இனம் சேர்ந்து உருவான ஒரு அபூர்வமான இனம். ஆமா, இது ஒரு அபூர்வமான இனம். இதோட தலைப்பகுதி இங்க இருக்குன்னா அங்க இருந்தது நிச்சயமா இதோட வால் பகுதியா தான் இருக்கணும். வாவ், ஹலோ, ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு, என்னால மூச்சு கூட விட முடியல. ஆமா, லங்ஸ் எல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. மெர்சி, என்ன இங்க கொஞ்சம் வா. கொடூரமா இருக்கு. உங்க அண்ணன் வருத்தப்படாத மிர்சி. எப்படி நடந்திருக்கோம்? உசஸ்கா கோஸ்கா பூச்சியோட வேலையா இருக்கும். உசஸ்கா உசஸ்கா. போச்சு பேங்க் துத்திச்சு.
சிலந்தி வலை பின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நேர்லையும் பார்த்துருக்கேன், அதுல பூச்சிங்க மாட்டினதையும் பார்த்துருக்கேன். நானே மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கல. என் கழுத்துல ஏதோ குத்துன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. வெளியே வந்திருக்கேன், என்னால அசைய கூட முடியல. ஓகே, வலையை கட் பண்ணிடலாம். வேண்டாம் வேண்டாம், கட் பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. உங்களால முடியாது, இந்த வலை இரும்பை விட ஸ்ட்ராங்கா இருக்கு, கட் பண்ண முடியாது. அதோட முட்டையை ஸ்ட்ராங்கானதாக்கணும்னு என்ன எறியா பிடிச்சி வச்சிருக்கு. தயவு செஞ்சு ஒண்ணு செய்யாதீங்க. முட்டையா? எதோட முட்டை? அந்த ராட்சச சிலந்தியோட முட்டை தான். அது இங்கேதான் எங்கேயோ இருக்கு. எனக்கு என் உயிரை பத்தி கவலை இல்லை. நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. உன்னை இங்க விட்டுட்டு எங்களால போக முடியாது கேப்ரி. என்ன காப்பாத்த நினைச்சு எல்லாரும் ஆபத்துல மாட்டிக்காதீங்க. அது வர்றதுக்குள்ள போயிடுங்க, போயிடுங்க. நீ சொல்றத பார்த்தா அந்த சிலந்தி இந்த தீவுல தன் இனத்தை பெருக்கிக்கிட்டு இருக்க. அந்த தாய் சிலந்தி இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு. தயவு செஞ்சு கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. போயிடுங்க. இல்ல, முடியாது. போயிடுங்க, போயிடுங்க. என்ன என்ன சத்தம் அது? புக்கன்கா குசூசா. அது பக்கத்துல வந்துருச்சா? ஆமா. டாக்டர், டாக்டர். என்ன? எனக்கு விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க. வேண்டாம். சுசன், ஊசி போட்டுரு. அவர்தான் ஏதோ வழி தாங்க முடியாம சொல்றாருன்னா ஒரு டாக்டர் இருந்துட்டு நீங்களே ஊசி போட சொல்றீங்களே? இல்ல, அவன் அனுபவம் சவா சொல்றியா? வேற ஒண்ணுமே பண்ண முடியாதா? இத தவிர வேற வழி இல்ல. டாக்டர் சொல்றதா? சரி, என்ன மன்னிச்சிருங்க கேப்ரி. வீண் பிடிவாதத்தினால நீ உன் உயிரை அநியாயமா விட போற. மெர்சி, செத்து போறது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா யாராச்சும் முழுமையடையாம சாகுறேன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. ஒரு நல்ல நண்பனை நாங்க இழக்கிறோம். அது கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன். சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். மெர்சி, வா போயிடலாம். வரப்போறியா இல்லையா? என்ன விடுங்க டாக்டர். ஹுசன் சா கோஸ்கா, ஹுசன் சா கோஸ்கா. ஹுசன், வா வா. ஹுசன் சா, போக, சீக்கிரம் போக.
நடந்து போய் இந்த இடத்துல தான் தங்கியிருப்பாங்க. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. நாம இங்கிருந்து போகணும்னா வந்த வழியாத்தான் போய் ஆகணும், வேற வழியே இல்ல. எனக்கு என்னமோ இந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். கையில ஆயுதம் இருக்கு, ஆனா இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அந்த ராட்சச சிலந்தி பூச்சி அழிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. போராடி பாக்கலாம். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? வலி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சிரிச்சேன். உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் இதே உதவியத்தான் செஞ்சிருப்பேன். நீங்க தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏதோ என் மேல இருக்கிற அன்புனால தான் என்னை இவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறேன்னு நினைச்சிட்டேன்.
அதெல்லாம் இல்ல. நீ உண்மையிலேயே என் மேல அன்பா இருந்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். விடவே விடாது. இங்கே இருந்தா நாம அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். சத்தத்தையே காணோம், அது போயிருக்கும் நினைக்கிறேன். அவசரப்படாத, நிஜமாவே அது இங்க இல்ல. இல்ல, அது இங்கதான் இருக்கும். அது திரும்ப வரத்துக்குள்ள நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். அவசரப்பட்டு கதவை திறந்துடாது சுசனா. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காபத்து தான். வேண்டாம் சுசனா, சொன்ன கேளு. வாங்க, வேண்டாம் சுசனா, சொன்ன கேளு. சுசனா ப்ளீஸ் சொன்ன கேளு. Oh!
இந்த பக்கம் போலாம், இங்க ஏதோ வழி இருக்கிற மாதிரி தெரியுது. பாத்து மெதுவா. நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க. Merci. என்ன மெர்சி, என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே செத்துட்டாங்க, யாரையும் காப்பாத்த முடியல. நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சோம். நாங்க ரெண்டு பேரும் உனக்கு துணையா இருக்கோம். நீங்க வர வேண்டாம், இனிமேல் யாரும் உயிரும் போகாது.
என்னது? இதுதான் ராட்சச சிலந்தியோட முட்டை. முட்டையா? ஆமா, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் போட்டிருக்க. எவ்வளோ பெருசு! இந்த கூட்டுக்குள்ள தான் அந்த ராட்சச சிலந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்கறேன். ஏய், நீ எதுக்கு போற? அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற சிலந்தியை எப்படியாவது வெளியில வர வைக்கணும். Oh!
எப்படியோ ஒழிஞ்சது. எங்க அது? அது செத்துடுச்சு. வாங்க இங்கிருந்து போயிடலாம்.